வணக்கம். இந்த பதிவில் பெண்கள் ஏன் தேங்காயை உடைக்கக்கூடாது, அவ்வாறு உடைத்தால் பாவம் வந்து சேரும் என்று சொல்வதன் காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். இந்தியாவில் தேங்காய் இல்லாமல் சடங்குகளே இல்லை எனலாம். சுபகாரியம் என்றாலும் துக்க காரியம் என்றாலும் அங்கு தேங்காய் இல்லாமல் இருக்காது. கடவுளுக்கு தேங்காய் முதன்மையாக படைக்கப்படுகிறது. தேங்காயில் உள்ள நீரும் சதைப்பற்றும் மாசடையாமல் இருப்பதால் இது கடவுளுக்கு நிவேதனமாக படைக்கப்படுகிறது. விநாயகருக்கு மிகவும் பிடித்த பொருட்களில் ஒன்று இந்த தேங்காய் ஆகும். ஏனெனில் அவர் ஓர் பிறவியில் முனிவராக அவதாரம் கொண்டார். அவர் ஒரு நாள் யாகத்திற்கு சென்று கொண்டிருந்தார். போகும் வழியில் அசுரன் ஒருவன் அவரை வழிமறித்தார். விநாயகர் கொண்டு வந்த தேங்காயை கொண்டு அந்த அசுரனின் தலையில் அடித்து விரட்டினார். எனவேதான் எந்த ஒரு நற்செயல் நற்காரியம் ஆரம்பிக்கும் போதும் எந்த தடையும் ஏற்படாமல் இருக்க விநாயகருக்கு தேங்காயை உடைத்து வழிபடுகிறோம். இந்த தேங்காய் பெண்கள் உடைக்கக்கூடாது என்பதன் உண்மையான காரணம் என்ன என்பது பார்ப்போம். அவ்வாறு பெண்கள் உடைத்தால் பாவம் வந்து சேரும் என்று சொல்வார்கள். சாஸ்திரத்தில் பெண்கள் தேங்காயை உடைக்கக்கூடாது சொல்கிறது. பெண் என்பவள் வீட்டில் லட்சுமி ஆவாள். தேங்காய் உடைப்பது கிட்டத்தட்ட பலி கொடுப்பதற்கு சமமாகும். இக்காரியத்தை பெண்கள் செய்தால் லட்சுமி தேவிக்கு கோபம் வரும். இவ்வாறான செயலை பெண்கள் செய்யவே கூடாது. இது பாவத்தை ஏற்படுத்தும். தேங்காய் என்பது ஓர் விதையாகும். அதனை அழிப்பது உடைப்பது என்பது கூடாது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் இச்செயலை செய்யவே கூடாது. கர்ப்பிணி உள்ள வீட்டிலும் தேங்காயை உடைக்கக்கூடாது. இவ்வாறான செயல் நமக்கு பாவத்தை ஏற்படுத்தும். ஆகையால் பெண்கள் தேங்காயை உடைக்கக்கூடாது. இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.